அன்புள்ள நண்பர்களே, ஒரு முறை காமராஜர் அவர்கள் நடிகர்களில் எம்ஆர் ராதாவை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ பெற்றால்தான் பிள்ளை அப்படிங்கிற ஒரு படம் தயாரிச்சிருக்காங்க. அந்த தயாரிப்பு அதனுடைய தயாரிப்பாளர் வந்து வேற யாரும் இல்லை, வாசு என்பவர். அவருடைய அண்ணன் வந்து ராஜா. அந்த ராஜா வழியாக நம்ம நடிகர்கள் வந்து சந்திக்கிறாங்க. அவர் வந்து காமராஜர் அவர்கள் தூதுவிட்டுருக்கிறார், நான் நடிகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேள்விப்பட்டவுடனே உடனே நடிகர்கள் வந்து காமராஜர் வீட்டுக்கு போயிட்டார். போனவுடனே காமராஜ் சொன்னார், எப்படின்னாக்கா, அதாவது என்னை வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து என்னை வந்து தேர்தலில் தோக்கடிக்கணும்ன்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் நான் வந்து ஜெயிக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து என்னை வந்து எனக்கு வந்து ஆதரித்து நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னவுடனே உடனே இவர் சொன்னார், ஐயாவும் உங்களை தான் ஆதரிக்கிறார். ஐயான்னு சொல்கிறது வந்து ஈவர பெரியார் அவர்களை, ஐயாவும் உங்களை தான் ஆதரிக்கிறாரு, நீங்கள் நாங்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டுருக்கோம், நான் உங்களை ஆதரவு தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆதரவு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ வாசு வந்து வீட்டுக்கு வராரு, எம்ஆர் தேடி. அப்போ வந்து ஒரு 10,000 ரூபா செக்கு, அதை எடுத்துகிட்டு வாசு எம்ஆர் ராதாவை சந்திக்க அவர் வீட்டுக்கு வந்த உடனே என்ன சொல்கிறாருனாக்கா, இதை வந்து காமராஜர் வந்து தேர்தல் செலவுக்காண்டி வச்சுக்க சொன்னார் அப்படின்னு கொடுக்குறாப்புல. இவர் கோபம் வந்துருச்சு, நான் வந்து பணத்துக்கு தான் வேலை செய்கிறேன், தேர்தல் பிரச்சாரம் செய்யணுனாக்கா யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவேன், நான் பணத்துக்காண்டி சொல்லலை. ஐயா வந்து இவரை பற்றி என்ன சொன்னார்னாக்கா, அவரெல்லாம் இல்லைனாக்கா நிறைய ஏழை பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்க முடியாது, அவரை வந்து கல்வி கண்ணை திறந்தவர் காமராஜர், நிறைய பள்ளிக்கூடம் கட்டி நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு, கீழ்த்தட்டு மக்கள்லாம் அவரெல்லாம் படிக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து ஐயா சொன்னதுனால அவருக்காக நான் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். அப்படி இருக்கப்போ இந்த பணமெல்லாம் கொடுத்தா நான் இதை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது உடனே காமராஜர்கிட்ட அந்த பணம் திருப்பி வருது. அதை அதுக்கு பிறகு காமராஜர் வந்து இவர் எம்ஆர் மேலே வந்து ரொம்ப மரியாதை நினைக்கிறாரு, இப்படி ஒரு ஆள்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு நினைவு சொல்கிறாங்க. பணத்துக்காண்டி வந்து எதுவும் செஞ்சுருவாங்க அப்படின்னு பல பேர் நினச்சிருக்கலாம். எம்ஆர் ராதா அவர்கள் பணத்தை அவர் பெருசாக மதித்தது கிடையாது, பணத்துக்காண்டி தான் பண்ணார் படம்லாம். ஆனால் அந்த பணத்தை வாங்குறதுலேயும் செய்கிறதுலேயும் அவருக்கு ஒரு நியாயம் இருந்தது. இது உதாரணம் அவர், அதாவது கொள்கைகளுக்காண்டி அவர் வந்து காமராஜர் அவர்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு, அவர் செஞ்சது மக்களுக்கு ரீச் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறதுல தப்பு இல்லை, அதுக்கு காசு அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.